வணக்கம் நண்பர்களே, இப்பொழுது நான் வடக்கு பாகிஸ்தானில் ஹேபர் பக்தன்குவா ப்ராவின்ஸ், அதாவது கைபர் பக்தன்குவா பெருங்கானத்தில் மக்கள் பேசி வரும் இந்தஸ் கொகிஸ்தானி மொழியில் காணப்படும் சில தமிழ் சொற்களை பற்றி உங்களிடையே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்தஸ் கொகிஸ்தானி மொழியில் ஹர்டு, HERD, ஹர்டு எனப்படும் ஆங்கில சொல்லுக்கு ஈறு இணையான ஒரு சொல் எனவெனில் குல் என்பதாகும். GUL, குல். குல் என்றால் நண்பர்களே, அது தூய தமிழ் சொல். இம் என்ற விகுதி சேர்த்து படித்தோம் என்றால் அச்சொல்லை நாம் குளம் என்று படிக்கலாம், குளம். அல்லது சிறப்பு லகரமிட்டு குழு என்றும் படிக்கலாம், குளாம் என்றும் படிக்கலாம். தமிழ் சொல்லான குளம் எனப்படும் சொல், குழு எனப்படும் தமிழ் சொல் அங்கே குல் என்று ஏற்கனவே அதே சொல்லெடுப்பில் இன்றும் வழங்கப்பட்டு வருகிறது, குளாம். மேலும் இந்த கொகிஸ்தானி மொழியில் டு லுக் அவுட் எனப்படும் ஆங்கில சொல்லுக்கு ஈடு இணையான ஒரு சொல் எனவெனில் கண் சொக்க என்பதாகும். KANCOHOHO, கண் சொக்க. கண் சொக்க எனப்படும் சொல்லில் உள்ள ச என்ற எழுத்திற்கு மதிப்பு இல்லை. எஞ்சியுள்ள எழுத்துக்களை நாம் கண் காணிக்க என்றே படிக்க வேண்டும் நண்பர்களே, கண் காணிக்க. அவ்வாறு படிக்கையில் கண் சொக்க என்ற சொல்லில் உள்ள ஒரு சில எழுத்துக்களை நான் ஒரு முறைக்கு மேலாக வெவ்வேறு எழுத்து எடுப்புகளில் சூத்திரமாக பயன்படுத்துகிறேன். கண் சொக்க, கண் காணிக்க. இந்த தமிழ் வேர்ட் ஃபார் ஹர்டு இஸ் குளம், குளாம். இட் இஸ் தேர் இன் இந்த கொகிஸ்தானி லாங்குவேஜ் ஆஸ் குல். தி தமிழ் வேர்ட் ஃபார் டு லுக் அவுட் இஸ் கண் காணிக்க, கண் காணிக்க. இட் இஸ் தேர் இன் இந்த கொகிஸ்தானி லாங்குவேஜ் ஆஸ் கண் சொக்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நன்றி நண்பர்களே, நாம் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.